வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தெய்வம் தந்த பூவே, எபிசோட் 13. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் நெக்ஸ்ட் டே பீச் ஹவுஸ். ஆதி பாரு ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. பாரு தான் ஃபஸ்ட் எழும்புறா. ஆதியை பார்க்குறா, அவர் நல்லா தூங்குறாரு. பாரு மைண்ட் வைஸ், நீங்கள் எனக்கு கையில் வச்சு தங்குறீங்க மாமா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைக்க. பாரு ஆதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எழும்பு பார்க்குறா, முடியல. ஆதி அவர் ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. பாரு ஷாக்கு. ஆதியை பார்க்குறா. ஆதி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி என்னென்னு கேட்குறாரு. பாரு இன்னும் ஷாக்கில் தான் இருக்கா. அவர் கிட்ட போய் அவளை லிப் லாக் பண்ணுறாரு. பாருக்கண்ண வைட ஓப்பன் பண்ணுறா. ஆதி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அவளை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆதி அவள் கண்ணத்தை கடிச்சு குட் மார்னிங் டீ பொண்டாட்டி. பாரு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வரா. ஆஃபீஸில் வெக்கத்தில் செவந்து போச்சு. ஆதி மார்னிங் செம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, விடவே மனசு வரலடி. என்ன பண்ண, என் பொண்டாட்டி மூச்சு விடணும்ல, அதான் விட்டேன். பாரு பிக்கப் பண்ணிவிட்டு, சீ போங்க மாமா பேட் பாய் நீங்கள். ஆதி ஹஸ்க் வேஸில், ஆமாம்மா உனக்கு மட்டும் பேட் பாய் தான். பாரு வெக்கப்படுறா. ஆதி ரொம்ப வெக்கப்படாதடி, அப்புறம் மாமா மூடு மாறிடும். பாரு போங்க மாமா. ஆமாம் நீங்கள் எப்போ எழுந்தீங்க? ஆதி நீ அசையும் போது சரி பொண்டாட்டி ஏதோ வெயிட்டாக கொடுப்பான்னு பார்த்தா, நீ பேபி கிஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தா, அதான் மாமா கொடுத்துட்டேன். பாரு போங்க மாமா, நான் அவரை ஹக் பண்ணிக்கிறா. சீன் ஃபேட்ஸ். அப்புறம் ரெடியாகி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அட் அகிலா ஹவுஸ். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏபி உள்ளே வராங்க. அகிலா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அகி ஏஞ்சல் அப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஏபி ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே வராங்க. அகி பாரு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஆதி ஸ்மைல். அகிலா ஏஞ்சல் இப்போ எப்படி இருக்கேன்? ஆதி ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டானா? பாரு அதெல்லாம் என் மாமா என்ன சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. ஆதி பார்த்து கண்ணடிக்கிறான். ஆதி ஜர்கன் ப்ரஷ். எல்லோரும் சிரிக்கிறாங்க. பிள்ளீஸ் கடுப்பாக பார்க்குறாங்க. அகிலா சரிடா வாங்க சாப்பிட்லாம். ஷாம் ஆமாம் வாங்க ரொம்ப பசிக்குது. அப்போ ஒரு குரல், பசிக்கலின்னா தான் ஆச்சரியம். எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஷாம் ஹாப்பியா அம்மா? எஸ் ஷாம் அம்மா தான் வந்திருக்காங்க. அகிலா ஹாப்பி. சீதா வாடி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சீதா நான் சூப்பராக இருக்கேன். ஷாம் ஆமாம் என்னை விட்டு ஜாலியாக இருக்கீங்க. சீதா டே ரொம்ப நடிக்காதடா. ஷாம் சிரிக்கிறாரு. அருண் ஷாம் என்ன எப்படி டேமேஜ் பண்ணுறாங்க? ஷாம் எல்லா நேரம். சீதா என்னடா புலம்பல்? ஷாம் ஒன்றும் இல்லைம்மா. அகிலா ஏய் ஏண்டி ஷாம மிரட்டுறேன்? சீதா அவனுக்கு சப்போர்ட்டாக போடி. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆதி ஆண்டி எப்படி இருக்கீங்க? சீதா ஆதிக்கண்ணா சூப்பராக இருக்கப்பா. அகிலா எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்க. லாஸ்ட்டாக பாரு இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க. அப்போ ஷாம் இது என் செல்ல தங்கச்சி பார்வதி, ஆதி ஒய்ஃப். சீதா வாவ் ஆஞ்சல் மாதிரி இருக்குடா. பாரு ரெண்டு பேருக்கு பிளஷிங் வாங்குறான். ஆதி ஸ்மைல். ஷாம் என் தங்கச்சையில் அப்படி தான் இருப்பான். சீதா டே அவள் ஏஞ்சல்டா, நீ போய் அவளோட போடா டே போடா. ஷாம் ஓ மானம். பாரு அம்மா. சீதா பார்க்குறாங்க. பாரு உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? சீதா தாராளமாடா. ஷாம் உனக்கு அண்ணானா? நான் அம்மா தான். பாரு ஷாம் அண்ணா சூப்பர் ஹீரோமா? ஷாம் அப்படி சொல்லு தங்கச்சிமா. சீதா அண்ணனுக்கு சப்போர்ட்டா, இனி ஒன்றும் சொல்லலப்பா. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஷாம் அட வாங்கப்பா சாப்பிட பசிக்குது இல்லை. சீதா அச்சோ ஒன்றை போடா. அகிலா வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஷாம் மைண்ட் வைஸ், இது தானே நம்ம சொன்னோம். அருண் மைண்ட் வைஸில் பேசுகிறது போதும், வாங்க ஷாம். ஷாம் சிரிக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க. பார்வை சீதா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. சிந்து வயசும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சீதாவுக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் ஜெல் ஆகிட்டாங்க. பாரு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் அகி ஓகே சீதா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுவா, அப்புறம் பேசிக்கலாம். பாரு ஆமாம்மா ரெஸ்ட் எடுங்க. எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. அட் ஏபி ரூம். பாரு மாமா ஷாம் அண்ணா அம்மா ரொம்ப நல்ல டைப்பில், அப்படியே அண்ணா மாதிரி. ஆதி ஆமாம் ரொம்ப ஜாலி டைப். பாரு சரி மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஆதி ஏன் மேடம் என்ன பண்ண போகிறீங்க?
பாரு என்னை எங்கே ஒர்க் பண்ண விட்டீங்க? 1 வீக்காக ரெஸ்ட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணீங்க, டயர்டாக இருக்கும்ல படுங்க. ஆதி, அதெல்லாம் வேணாம், வா வந்து நீயும் படு. 2 பேர் ஹக் பண்ணி தூங்குறாங்க. சீன் பேட்ஸ் அட் அர்ஜுன் ஹவுஸ், அர்ஜுன் ரூம். அர்ஜுனுக்கு பாரு திங்கிங்காக இருக்கு. அர்ஜுன், டே நீ ஏண்டா அந்த பொண்ணை பற்றி நினைக்கிறேன்? வேணாண்டா, நீ யார்? உனக்கு யாரும் வேண்டாம். இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி அந்த டே போகுது. நெக்ஸ்ட் டே அட் ஹால், பாரு அண்ணா எனக்கு தான், ஷாம் இல்லை எனக்கு தான், பாரு இல்லை அம்மா எனக்கு தான் தருவாங்க, ஷாம் இல்லை எனக்கு தான் தருவாங்க. சீதா முழிக்கிறாங்க, எல்லோரும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. பாரு, மா எனக்கு தானேம்மா தருவீங்க? ஷாம், மா எனக்கு தானே தருவேன். சீதா, அச்சோன்னு இருத்துங்க, 2 பேருக்குமே இருக்குது. பாரு, இல்லை எனக்கு மட்டும்தான், எனக்கு ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். ஷாம், எனக்கும் தான். சீதா, டே உனக்கு எது தான் பிடிக்காது, அவளை கொடுடா. ஷாம், நான் தரமாட்டேப்பா. பாரு, டே அண்ணா குடுடா. ஷாம் ஷாக்கு. ஷாம், எது டேயா? பாரு, ஆமாண்டா குடுடான்னு பிடுங்கிட்டு ஓடுறான். ஷாம் ஒன்று இருடின்னு துரத்துறாரு. எல்லோரும் ஹாப்பியாக அவங்கள பார்க்குறாங்க. பாரு ஆதிட்டு வந்து, மாமா பாருங்க அண்ணாவை. ஆதி, டே என் பொட்டாட்டி கேட்குறாள், விடுடா. ஷாம், அதெல்லாம் முடியாது போடா. ஆதி காப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, என்ன? ஷாம், சும்மா ஆதி, தங்கச்சி நீயே சாப்பிடுமா? பாரு சிரிக்கிறான். ஷாம் போய் பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. பாரு போய் ரசகுல்லாவை எடுத்து ஷாமை கூட்டிட்டுறா. ஷாம் ஹாப்பியாக சாப்பிட்றாரு, அவரும் பாரு கூட்டுறாரு. எல்லோரும் சந்தோஷமாக அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. டு பி கண்டினியூடு. That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself.